வெற்றி நடை போடுகிறது. ஆப்னி சினிமாக்ஸ் குஷ்பு, பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 இசை இப்போப் தமிழா. சார், ரெண்டு கேள்வி சார். ஃபர்ஸ்ட், சித்ரா சார், உங்கள்கிட்ட இவ்வளோ பேர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, இதுக்கான காரணம் நீங்கள் சினிமாவில் இவ்வளோ நாள் இருந்ததுக்கான அனுபவமா, இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையான ஆளா சார்? சூப்பர் கேள்விப்பா சார், பதில் சொல்லுங்க சார். சார், உங்க நிறைய ப்ரோக்ராம் நான் டெய்லி பார்ப்பேன் சார். சார், ஒரு கேள்வி சார். சார், வடிவேல் சார் நீங்க என்ஜாய் பண்ண மாட்டீங்களா சார்? ஒரு படம் சினிமா பார்ப்பீங்க அதான் சொல்லுவாங்க. ஃபார்மாசூட்டிக்கல் லேபில் வந்து ஒரு ரிசர்ச் டீமில் இருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு நகைச்சுவைக்காக ஒரு நண்பரோட கிரகப்பிரசத்துக்கு போயிருந்தோம். அங்கே எல்லாரும் வந்திருந்தாங்க. அங்கே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர், அவர் நண்பர் அவர் வந்திருக்கார் அந்த நிகழ்ச்சிக்கு. வந்துட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ, நீங்கள் எந்த கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனின்னு கேட்டார் அவர். நாங்கள் சாஃப்ட்வேர் இல்லை, ஃபார்மா அப்படினார் என்னோட நண்பர். ஓ, உங்களெல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்களான்னு கேட்டார். இந்த லெவல தான் இருக்கு நம்மளுடைய பொது அறிவு. கெமிஸ்ட்ரி படிச்சாயே, அமெரிக்காவுக்கு வரக்கூடாதா? அதான் நியாயமான கேள்வி. இல்ல, அந்த இந்த செக்டர்ல நான் சந்திக்கிற முத ஆளே நீங்க தான். இந்த செக்டர்ல நான் சந்திக்கிற முத ஆளே நீங்க தான். ஏன்னா மேக்ஸிமம் கேட்டது தப்பு இல்ல, அவர் ஆக்சுவலா அதிர்ச்சி ஆயிருக்கணும். அரசு பள்ளியில படிச்சுட்டு இங்க இவ்வளவு தூரம் வந்தது இறைவனோட கிருபை. எழுத்தறிவித்தவன் இறைவன். இல்லை, நீங்களும் ஒரு இறைவன் தான், நிறைய பேருக்கு எழுத்து அறிவிக்கிறீங்க. இல்லை சார், அது கஷ்டப்பட்டப்ப அதே இடத்துல இன்னொருத்தங்க நிற்பாங்கிற ஒரு மன இதுதான் சார். ஒரிஜினல் அரசியல்வாதி நீங்க தான் பிரதர். யூ ஆர் த ரைட் பொலிட்டீஷியன், யூ ஆர் த ரைட் பொலிட்டீஷியன். இதுதான் அரசியல். அரசியல் தெரிஞ்சுக்கணும் சார், அரசியல் இல்லை, அந்த ஓட்டு அரசியல் தம்பி. இதுதான் சமூக பொறுப்புங்கிறது, வாழ்க்கை அரசியல். இதுதான், அதுதான் அரசியல். சேவை தான் அரசியல், அத்துமீறல் அரசியல். அது வேற ஏதாவது பயன்படுத்தப்படுது அரசியல் இல்லாத சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் மத்தபடியா இல்லை. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், நல்லா இருங்க சார், நல்லா இருங்க, வாழ்த்துக்கள். பாருங்க சார், நான் 134 ரூபா இல்லாமல் இருந்தேன், நான் 4 பேர்த்த படிக்க வைக்கிறேன். இது சினிமா சார், இதில் இந்த வெற்றியில் இந்த தாட்டில் சினிமா பங்கு இருக்குது சார். ஏன்னா ஏழை பங்காளனாக வந்து உருவாக்குனது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமா ஹீரோக்களுக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது சார். சினிமா கதாநாயகன் சில பேர் இருக்குது, கதைகளுக்கு இருக்குது. இன்றைக்கு நான் தான் வந்து ஒரு நம்முடைய நிகழ்ச்சியில் கூட பேசணும் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் பொதுமக்களுக்காக நிறைய நட்சத்திரங்கள் இன்றைக்கி பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் தாண்டி இவங்களெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்ன, பணம் எல்லாருக்கும் தேவை, அதில் வந்து மாற்றுக்கிறது. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அந்த பணம் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக வந்து எந்த பலனும் தராது. எல்லாருக்கும் தான் தெரியும்,
எல்லாரும் அடிக்கடி எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், 100 பங்களா இருந்தாலும் ஒரு பெட்ரூமில் தான் படுத்துவோம், 200 கார் இருந்தாலும் ஒரு காரில் தான் ட்ராவல் பண்ணுவோம். அது மாதிரி தான் யாருக்குமே, ஒரு தனி மனிதனுக்கு 100 கோடி ரூபாவே மிகப்பெரிய சொத்து, 1000 கோடி ரூபான்றது அவருடைய பரம்பரைக்கே சொத்து. இதுக்கு மேலே இன்னும் 5000 கோடி, 6000 கோடி, 10000 கோடி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? அதை வந்து குறைந்தபட்சம் மிகப்பெரிய அளவிலே சம்பாதிக்கின்ற, அதாவது சாதாரண ஒரு 1 கோடி ரூபா 50 லட்சம் வாங்குற நடிகர்களுக்கெல்லாம் நான் சொல்லலை, 2D ஜெட்ல 3D ஜெட்ல சம்பளம் வாங்குறவங்களாம் அட்லீஸ்ட் ஒரு 25% திரும்ப மக்களுக்கு எஜுகேஷன் வகையில் செய்தாங்க. இப்பவே கடவுளா பாக்குறாங்க ரசிகர்கள் நடிகர்கள். ஆமா ஆமா சார். அப்ப எப்படி பாப்பாங்க? நிஜமாவே வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க. அந்த நிலைக்கு நம்ம நட்சத்திரங்கள் போகணும் அப்படின்னு ஆசை எல்லாருக்குமே. அது வந்ததுன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு கல்வியை கொடுக்குறதோ, ஒருத்தருக்கு வந்து அவருடைய உணவுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்யறதோ, அதை விட நிறையவும் மகிழ்ச்சி எதுலையுமே கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் வறுமையினால படிக்க முடியாம இருக்காங்க சார், கல்விக்கு வருமானம் சில பேர் பண்றாங்க போதாது சார். ஆனா அது போதாது, நம்முடைய கண்ட்ரி வந்து ஒரு பாவர்ட்டியான கண்ட்ரி. ஆமா, அதுக்கு வந்து பின்தங்கிய மக்கள் நிறைய பேர் ஏகப்பட்ட அவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து நிஜமாவே படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா, இப்போ சொல்றாரு ஒரு 10 கிராஜுவேட் உருவாக்கிருக்காங்க, அவங்க நினைச்சாங்கன்னா 1000 கிராஜுவேட் லட்சம் பேர் உருவாக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சித்ரா சார் வணக்கம் சார். இளவரசு சார் வணக்கம் சார். நீங்க காலக்ட் பண்ணது பெரிய மகிழ்ச்சி சார். சார் சித்ரா சார், இளவரசு சார் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறப்ப அவரு ஆரம்பத்துல இருந்து சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு சார். அந்த டிராயிங் இதை வந்து கலர் லேப்ல கொடுத்து அதை வாங்கினது, நடந்து போனது, வச்சதெல்லாம் இளவரசு சார் சொன்னது ஞாபகம் இருக்கு சார். நேற்று வந்த ஷூட்டிங்னா அந்த ரப்பா மேடத்தை ஷூட்டிங் எடுக்கிறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்றத சொன்னது ஞாபகம் இருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்க மேல மேல இந்த மாதிரி சேவை பண்றது எங்களுக்கு மேல மேல பல விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி இருக்கு சார். இளவரசு சார், சார் நீங்க முத்துக்கு முத்தாக வாழ்க்கையிலே மறக்க முடியாத படம் சார். எங்க அப்பா அப்படியே கண்ணு முன்னாடி நிப்பாட்டிச்சு சார். நீங்க மேல மேல அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துறீங்க. பொற்காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் பார்த்ததுல இருந்து சொல்றேன் சார், பொற்காலம் நடித்த படங்கள் நிறைய இருக்கு சார். நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி சார். சித்ராஜிமன் சார், இனி மேல மேல பல இன்டர்வியூ இந்த மாதிரி பல கால்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க சார். இளவரசு சார் ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேச எனக்கு தெரியல, உங்க வாய்ஸ் மட்டும் ஒரு ஹலோ சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம். தம்பி கேக்குது, நல்லா கேக்கும். நீங்க தெரியுறீங்க எனக்கு நல்லா, நீங்க நல்லா தெரியுறீங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்க அப்படியே எங்க அப்பாவுக்கு கண்ணு முன்னாடி பாடிட்டீங்க சார். தேங்க்யூ, நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ, ரைட் சார், ரைட் சார். ஓகே ஓகே. கதாபாத்திரங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து எல்லார் மனசுலயும் சார். இப்ப நான் ஒரு இந்த அப்கமிங் ஜெனரேஷன்ல இருக்கிற ஜெர்னலிஸ்ட் வந்து நாம எங்களுக்கு முன்னாடி செட்ல நீங்க வந்தப்போ உங்களோட இன்டர்வியூ உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை இன்ஸ்பிரேஷனை உருவாக்குதுங்கிறத கண்கூட பார்க்குறேன் சார். ரியல் ஜேர்னலிசம்ங்கிறது வந்து இதுதான் சார். இப்போ நீ சோசியல் மீடியாவில் வந்து வியாபாரம் இல்லாமல், நம்மளும் வியாபாரம் தான் பண்ணோம், காசுக்கு தான் பண்ணுறோம், ஆனால் அந்த எத்திக்ஸோடு பண்ணும்போது அது எத்தனை பேரை போய் போகிறது, அவங்களுக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்கிறது தான் சார் ஜேர்னலிசத்தோட ஜேர்னலிசம்ன்ற கான்செப்ட் அதுக்கு தான் வந்திருக்கும். இன்றைக்கி எலக்ட்ரானிக்கில் இன்றைக்கி வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த அந்த எத்திக்ஸை வந்து டீச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சார். இப்போ இன்றைக்கி வர்ற யங்ஸ்டரை பார்த்து இன்னும் 25 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இப்படி ஒருத்தன் சொல்லுவானானா எனக்கு தெரியல சார். என்னோடய இப்போ இதில் ஆள் இல்லை. இன்னும் எல்லாமே வந்து யாரையுமே சட்டை பண்ணாத ஒரு 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 மனநிலைக்கான இடம் வந்துருச்சு. இப்போது அந்த நம்ம வெற்றி சைதை வெற்றி சார் இறந்தாங்கல்ல அந்த பையன், அந்த டிரைவர் பேர் வேறு ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் செந்தில்னு போடுறாங்க. செந்தில் இல்லாமல் வந்து இரவு அந்த நார்த் இந்தியன் பேர் சார். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பொறுமை இல்லை சார், வெரிஃபை பண்ணல தெரியல. அது வந்து ஒரு வேத புத்தகம் மாதிரி நம்பப்படுது, டிவியில் சொல்லிட்டாங்க, பத்திரிகையில் போட்டாங்கங்கிறது எவிடன்ஸ். நம்ம கூடுதலாக கவனம் இல்லை சார், எதை வேணாலும் சொல்லிடுறாங்க, எதையாவது ஒன்று போட்டு விட்டுறாங்க. வணக்கம் தோழரே, சொல்லுங்க சார். சார் மிக்க வணக்கம் சார், இரண்டு பேர்த்துக்குமே வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் கனவு சார், லென்ஸ் நிகழ்ச்சியிலேயே அடிக்கடி கேள்வி கேட்பேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்க பேர் சொல்லுங்க. செல்வகுமார் சார், சேலத்துல இருந்து கால் பண்றேன் சார். என்ன பின்னாடி மேப்பெல்லாம் போட்டிருக்கீங்க, என்ன உலக வர எக்ஸ்போர்ட்டரா நீங்க? இல்ல இல்ல சார், நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப ஆபீஸ்ல இப்ப கிளம்புற டைம், சோ இப்ப வீடியோ கால்ல லைவ் வந்தோடனே நான் உடனே கனெக்ட் பண்றது. இல்ல இல்ல, மேப் வச்சிருக்கீங்க சும்மா பின்னாடி செவத்துல ஃபில் அப் பண்றக்கா? இல்ல இல்ல சார், கம்பெனியோட லோகோ எல்லாம் இருக்கு சார். ஓ சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் சார். இதே இப்ப இந்த லைவ் சொன்ன உடனே நான் இப்பதான் 2வது தடவை முயற்சி பண்ணேன் சார், எனக்கு கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி.
அதுவும் சாயித்ரா சித்ரா நிகழ்ச்சி சார், நான் வந்து என்ன நிறைய போறது என்னோட பர்சனலாக நிறைய விஷயம் மாத்திருக்கு சார். இப்ப ஷான் ரோட்டர் சாரோட நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா சார், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தேங்க சின்ன சின்ன கடன்கள்ல. அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரோட சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவரோட தெளிவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார். அதனால எனக்கு நிறைய மீழ்ச்சி கிடைச்சிது சார். நான் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமாளிச்சு வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய அந்த இது சோசியல் டாக்கீஸ்ல பவா செல்லத்துறையோட இது வந்து பாத்தீங்கன்னா சார் ரொம்ப நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன் சார். நிறைய ஒரு பழைய போலீஸ் அதிகாரிகளோட இது, அந்த திலகவதி அம்மாவோட அவங்களோட பேட்டிங் சார், இது பாலா சரவணன் அவரோடது, பாலமையா அவருது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன வந்து நிறைய மாத்திருக்குங்க சார். ரொம்ப நன்றி. அது இளவரசர் சார் வந்து பாத்தீங்கன்னா சாய் சித்ராவில விஜய் சாரோட படம் அந்த நினைத்தேன் வந்தா இல்ல அந்த ஒரு இது சொல்லியிருப்பாரு சார், கேமரா எப்படி யூஸ் பண்ணும் அந்த டாக்டர் யூஸ் பண்ணது சொல்லியிருப்பாரு சார். நான் அப்படியே என்ன இப்படி எல்லாம் கஷ்டப்படுவாங்க போலயே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இது பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ, தேங்க்யூப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இப்பதான் பாராட்டி முடிச்சேன் சாரை, நீங்க அதுக்கு எவிடன்ஸ் கேட்கற மாதிரி அந்த ரியல் ஜேர்னலிசம்னா என்னன்னு இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன். நீங்க லைன்ல வர்றதுக்கு முன்னாடி அது பாருங்க, இயற்கை உங்களை கொண்டு வந்து ஒரு எவிடன்ஸா இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் சும்மா வெறுமனை பாராட்டல, அதுக்கான இளவரசர் உங்களுடைய அந்த முத்துக்கு முத்தாக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாலாம் அப்படியே அழுந்துருவாங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார், உங்க ரெண்டு பேர்த்தையும் பேசுனது ரொம்ப ரொம்ப நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். பாருங்க சார் அந்த பையன், இதுக்கு மேல என்ன சார், இதுதான் சார் சொன்னது மிகச்சரியா அப்படி அமைஞ்சதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆரம்பத்துல ஒரு பத்திரிகையாளனா தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் காலம் வந்து என்னை வந்து ஒரு உதவி இயக்குனர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனோ நடிகர் ஆனோ, இப்படி ஒரு சர்க்கிள் வந்தாலும் திரும்பவும் வந்து நான் எங்கே ஆரம்பிச்சோ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்போ வந்து அச்சு ஊடகமாக இருந்தது, இப்போ ஒளி ஊடகமாக இருக்குது, திரும்பவும் அதே பத்திரிகை துறைக்கு வந்தேன். எனக்கும் பார்த்தா கூட நான் எத்தனையோ துறைகளை கடந்து வந்தால் கூட மிகுந்த மனநிறைவு அளிக்கின்ற ஒரு விஷயமா இந்த யூடியூப் சேனல். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, டெய்லி இத்தனை பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ஒரு கருத்தை சொல்கிறோம், அதுக்கு வந்து உடனே இப்போ நைட்டு வந்து 9 மணிக்கு எவ்ரிடே லென்ஸ் வருது, நம்ம 9:10, 9:15 இந்த லென்ஸை பற்றி குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 கமெண்ட் முதல் கமெண்ட் இருக்குல்ல அதை படிச்சிருவோம், ஏன்னா அப்போ ஒரு ஃபீட்பேக் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை ஒட்டி தான் மல இது கமெண்ட்லாம் வரும். அது வந்து உடனே அந்த சினிமாவில் வந்து மன உளைச்சல்லேருந்து வெளியே வர்றேன்றது இவ்வளோ பெரிய விஷயம் சார். அது ஒருத்தனை அது கவுன்சிலிங் சார். அது அப்போ இத்தனை பேரோட லைஃப்பை வந்து முன்னுதாரப்படுத்திட்டு போகும்போது இதுக்கு மேலே ஒரு சோசியல் சர்வீஸ்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஹலோ, ஹாய் சார். ஹாய் ஹாய் சார், ஹாய், ஹவ் ஆர் யூ? வெரி ஃபைன் இளவரசர் சார். ஹாய். யா யா, ஐ அம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா பட் ஐ அம் ஸ்டில் இன் குவைட். ஓகே சார், உங்க நிறைய ப்ரோக்ராம் நான் டெய்லி பார்ப்பேன் சார். இன்டர்வியூ மேரத்தான் உண்மையிலே பார்க்கறதுக்கு எங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கு. சினிமாவில் நிறைய தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது சார். நம்ம இதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்குறோம். லைஃப்லேயும் சரி, நம்ம ரியல் லைஃப்லேயும் சரி, நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்குறோம். உண்மையிலேயே உங்கள் இன்டர்வியூலாம் உண்மையிலே எங்களுக்கு உண்மையிலே என்ன நிறைய நீங்கள் பண்ணணும், நிறைய ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணணும், நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கணும். நீங்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது சார். சார் ஒரு கேள்வி சார், சார் வடிவேல் சாரை நீங்கள் இன்டர்வியூ பண்ண மாட்டீங்களா சார்? டெஃபினட்டாக பண்ணுவோம். நம்ம இன்டர்வியூ பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் வடிவேல் இருக்காரு. நிச்சயமாக வடிவேலும் நம்முடைய நிகழ்ச்சி இடம் பெறுவார். உங்களுக்கும் வடிவேல் சாருக்கு நான் நட்பை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? வடிவேல் சினிமா உலகத்தில் அறிமுகமான சில மாதங்கள்லேயே அவரோட நெருக்கமாக பழக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ நண்பர் வந்து அதனால நாங்கள் ரெண்டு பேரும் வடிவேலோட நெருக்கமாக பழக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது கிழக்குச்சிமலை படத்தில் தான். அந்த படம் அப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தார் வடிவேல். அப்போதே தன்னுடைய திறமையால் எங்கள் எல்லாரையும், பாரதி ராஜா உட்பட எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியவர் தான் வடிவேல். அதன் காரணமாக தான் அந்த படத்தில், அதாவது பாரதி ராஜா அப்படிலாம் சர்வசாதாரணமாக யாரையும் பாராட்ட மாட்டார், அவர் அந்த படத்துலேயே நகைச்சுவை புயல் அப்படின்னு ஒரு அடையாளத்தை வடிவேலுக்கு கொடுத்தாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய திறமை தான். அந்த திறமை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே ஒரு சதவீதம் கூட குறையாமல் எந்த மேடைக்கு போனாலும் அந்த மேடையில் பார்த்தா அவர் தான் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்கிறார். இப்போ கமல்ஹாசனுடைய 60வது திரையுலக பயணத்துக்கு ஒட்டி ஒரு விழா நடந்தது, அந்த மேடையில் வடிவேலு பேசிய அந்த 10-15 நிமிடமும் மொத்த அரங்கமும், ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் சங்கர், கட்டறி அழுகிறான், திடீர்னு பாடி எந்திரிச்சிருச்சு.
அந்த அரங்கத்துல சிரிக்காதவங்களே இல்ல. ஒரு நிகழ்ச்சியில தேவர் மகன் படப்பிடிப்பில் நடந்த நிகழ்ச்சியை அவர் வந்திருக்கிறாரு. அது அதை விட அழகா சுவையா யாராலும் சொல்ல முடியாது. அன்னைக்கு அங்க என்ன நடந்தோ நமக்கு தெரியாது, சுவையா அங்க நடந்ததான் கூட நமக்கு தெரியாது. ஆனா வர்ணி வடி அதுல வர்ணிச்சப்பதான் இருக்கு, அந்த அளவுக்கு இருந்தது. அதுதான் வடிவேலுடைய தனிப்பட்ட திறன். சார் இளவரசன் சார் சொல்லுங்க தம்பி. சார் உங்க நடிப்பு உண்மை ரியல் ரியல் கேரக்டரா இருக்கும் சார். உங்க படத்துல நிறைய படத்துல நான் பாத்துருக்கேன் சார். உங்க கேரக்டர் எல்லாம் ரியலா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார் பேசினதுக்கே. நம்பி ஒருவேளை என் பேரை சொல்லிருங்க சார், ஃபௌசான்னு சொல்லி. ஃபௌசா உங்க பேர்? ரைட் ரைட் ஃபௌசா. உங்க பேர்? தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார். ஒரு எவ்வளவு தூரம் சார் ரீச் ஆகுது ஒவ்வொன்றும் பாருங்க சார். அவர் ரொம்ப உண்மையாக உள்ளர வந்து அவங்க உள்வாங்கியிருக்காங்க சார். எதையும் ஜஸ்ட் லைக் தட் பொழுதுபோக்கு பார்க்கல சார். அப்படித்தானே அவங்களோட ஃபீட்பேக். முக்கியமான காரணம் வந்து நம்மளை விட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டிருக்கிற விதம். நீங்களே வந்து நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீங்க. அப்போ வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் இருக்குல்ல, அதான் இப்போ அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருடங்கள் ஆச்சு. நாலு வருடம் ஆகியும் இன்னைக்கும் வந்து இப்போ நேற்று போட்ட ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு நினைவில் இருந்தால் பெருசாக ஆச்சரியப்படுத்தும். 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படியே மனசில் வச்சுட்டு திருப்பி அந்த விஷயத்தை முதல்ல சொன்னீங்களே, அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணீங்கன்றதை சொன்னீங்களே அப்படின்போது எப்படி அவங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? ஏன்னா பலருடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆகும்போது உண்மையை சொல்லும்போது உள்ளார் போய் உட்காந்துருக்கு. என்னுடைய தயாரிப்பான வாழ்க்கை படத்தை பற்றி சொல்லும்போது நம்முடைய நண்பர்கள் பல பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு களைப்பு ஏற்படும் போதெல்லாம் அந்த வாழ்க்கை படத்தை பார்ப்போம், அப்படி ஒரு உத்தேகத்தை கொடுக்கும். ஏன்னா சிவாஜியிலேருந்து விழுந்து எழுந்து பார்த்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க பிள்ளை அப்பாவை டிச் பண்ணாங்க, அப்பா லோக்கலுக்கு நிரும்பி ஒரு வாரத்தில் குடிச்சல் இருப்பான்னு காட்டுவாங்க. இதில் அப்படி இல்லாமல் பசங்க போயிடுவானுங்க, சிவாஜி எழுந்து நிற்பாரு, பசங்க அப்பா கிட்ட உதவி கேட்குற நிலைக்கு உயர்வார் அப்படின்னு காட்டுவாங்க. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கை. இப்போ நம்ம வந்து எல்லார் வாழ்க்கையும் உதவி இயக்குநர்லையும் பார்க்குறோம், இயக்குநர்லையும் பார்க்குறோம், ஒளிப்பதிவாளர் பார்க்குறோம். இல்லை நம்ம 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 துறை இல்லாமல் வெளியிலையும் நிறைய பேரோட லைஃப் நமக்கு வந்து சேருது சார். அதெல்லாம் வந்து அது எல்லாருடைய வாழ்க்கையும் வாழ்க்கையே என்ன மற்றோடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கிறதா சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. மதுரை சூர்யா சார் என் பேர். மதுரை சூர்யா சார், 2 கேள்வி சார். ஃபர்ஸ்ட் சித்ரா சார் உங்கள்கிட்ட சார், நீங்கள் இவ்வளோ பேர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, இதுக்கான காரணம் நீங்கள் சினிமாவில் இவ்வளோ நாள் இருந்ததுக்கான அனுபவமா, இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையான ஆளா சார்? சூப்பர் கேள்விப்பா சார், பதில் சொல்லுங்க சார். இந்த நிகழ்ச்சி வந்து வெற்றிகரமாக நடந்ததுன்னா நான் இப்போ இளவரசத்துக்கு சொல்லிட்டு இருந்த, நீங்கள் கேட்டீங்களா இல்லையான்னு தெரியல. என்னுடைய திரை வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பத்திரிகையாளனாக தான் நான் வாழ்க்கையை தொடங்கினேன். அந்த அனுபவம் வந்து ஒரு அளவுக்கு வந்து இதில் உதவி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் நான் அந்த முதல்ல இன்டர்வியூ பண்ணும்போதே ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோமோ அவர் சொல்கிறது தான் மக்கள் கேட்க விரும்புவாங்க, இதில் நம்ம பேச்சு அதிகமாக இருக்கக்கூடாது. அது வந்து அதுதான் வந்து ரசிகர்கள் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் ஏற்றுருக்கு. என்னென்னா நாம் வந்து பெரும்பாலும் குறுக்கீடு இல்லாமல் வந்து பேட்டி காண்றோம் அப்படின்றது. ஏன்னா இன்டர்வியூன்றது அது மற்ற எதிராளி பேசுறதுக்கு கேட்கறதுக்கு தான் வராங்க எல்லோரும். அங்கே நானே பேசிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி சுவையாக இருக்கும்? அது வந்து இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு ஒரு காரணம். அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்க மனம் திறந்து, இது வந்து ஒரு உரையாடல் கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இது அமையறதில்லை. ஒரு கேள்வி கேட்டோம் பதில் சொன்னோம் அப்படின்னா இது வந்து படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஏ பேப்பர் பி பேப்பர் மாதிரி. ஏ பேப்பர்னா 1-word ஆன்சர் தான், எங்கே பிறந்தீங்க, விழுப்புரம், முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாரும் எப்படி பதில் சொல்லுவாங்கன்னா, பி பார்ட் மாதிரி சார் நான் விழுப்புரத்தில் பிறந்தா வந்தேன், கள்ளக்குறிச்சியில் வளர்ந்த போது அவரை பார்த்தேன் அப்படின்னு எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. சார் இளவரசன் சார்கிட்ட ஒரு கேள்வி சார். சொல்லுங்கள் தம்பி. சார் 24 புலிகேசி நடிச்சிங்கல்ல சார், 23 புலிகேசி, 23 சிம்புதேவன் சார், அதில் உங்கள் கேரக்டர் வந்து டிராயிங் இது கொடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், ஸ்கெட்ச் இது பண்ணி, அது மாதிரி உங்களுக்கு இப்போ உள்ள ரீசெண்டில் உங்களுக்கு யார் கொடுத்தது சார் உங்களோட கேரக்டர் ஃபுல்லுமே இது பண்ணி, இதை இதுதான் சார் உங்களோட கேரக்டர் டெஃபனிஷன் எதுன்னு கொடுத்தது? இல்ல ராஜா, அது அதோட முடிஞ்சு போச்சு. 2004 ஓவர், 2024 இல்ல சார்.
அவரு அடிப்படையா ஒரு அவரு ஒரு ஓவியர், அதனால பண்ணிட்டாரு. எல்லாரும் ஓவியரா இருக்க முடியாதுல்ல. இருந்தாலும் நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு அதை பார்த்த உடனே டக்குன்னு நான் எதுவுமே கேட்காம அந்த வெறும் பார்த்தே ஓகே. ஆமா, நம்ம ஒரு நடிகரா அறிமுகமாகி நான் நடிகர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள நானே மன ரீதியா போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை வந்து வரைஞ்சிட்டு வந்தாருனா நமக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய தகுதியா நினைப்போம்ல. நானே முழுசா மனசுக்குள்ள நான் நடிகர் அப்படிங்கிறதே எனக்கு ஏறல. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன அங்கீகரித்து ஒரு டைரக்டர் வரைஞ்சிட்டு வர்றாரு, சங்கர் மாதிரி ஒரு டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு நமக்கு அது ஒரு உற்சாகம் வர முடியா? அந்த மண்டலில் தான். அதுக்கப்புறம் அது வரலை. பார்ப்போம், உங்கள் கேள்வி நாளைக்கு காலையில் ஏதாவது ஆச்சரியம் நடந்தால் அவசியமாக சொல்கிறேன். அப்புறம் சார்கிட்ட கேட்டதுக்கு இன்னொரு கேள்வி நான் பதில் சொல்கிறேன். அவர் பொறுமைசாலி மாத்திரம் இல்லை, ரொம்ப நிதானமான, இயல்பாகவே ரொம்ப நிதானமான மனிதர். பொறுமையாக இருக்கிறது வேற, பொறுமையாக இருக்கிறவங்களெல்லாம் எல்லாரும் பொறுமையாக இருக்கிறவங்க பொருள் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அது புரியும் சிந்தனையில இருக்குதுதானா? நல்ல விஷயங்களை அப்சர்வ் பண்றீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. நல்லா இருங்க. சினிமாவோட என்சைக்ளோபீடியா சார், முக்கியமா என்னோட அமிதாப் மாமா ஃபேவரட் கேரக்டர் சார் எனக்கு. ஏன்னா அந்த லைஃப்ல வந்து நான், நீங்க அமிதாப் மாமா வந்து என் ஃப்ரெண்டா இருந்தா, என் ஸ்கூல்ல படிக்கும் போதே நான் வந்து ஒரு பையனை மாட்டி விட்டு எங்க கிளாஸ் மாஸ்டர் அடி வாங்க வச்சிருக்கேன். நண்பர் சொன்ன ரொம்ப நல்ல விஷயம், காலையில் இருந்தோடனே காப்பி நல்லா புண்ணட்டிக்கிட்ட சத்தம் போட்டீங்கன்னா வெளில வரும்போது ஒய்ஃபுக்கும் நீங்கள் போகும்போதும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கூட ஒய்ஃப் இருந்துச்சு கிட்டமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்களா காஃபி போண்டாட்டி போட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த ஊரில் வந்து போண்டாட்டி எப்படி சொல்லிங்க வச்சுக்கோங்க, போலீஸ்க்கு அப்புறம் எங்கள் கூட்டிகிட்டு போய் லத்தியில் படி முட்டி முட்டி கட்டிடுவாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.